ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். எதை பற்றினா, உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து டீ போர்டு கார் தான் வச்சுருக்கோன்னு. அந்த காருக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட முடிய போது. இப்போ நம்ம அதுக்கு தான் நம்ம இன்சூரன்ஸ் வந்து நம்ம வீட்டிலேருந்தே ஆன்லைன்லேயே போட போகிறோம். அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு வந்து பார்க்க வந்து ஒரு சிம்பிளான டாஸ்க்காக தெரியலாம். பட் இதில் இருக்க என்ன டிஃபிகல்ட்டினா, நீங்கள் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ் வந்து டீ போர்டுக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறதில்ல. ஒரு சில கம்பெனி மட்டும் தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த இதுவே எனக்கு வந்து இப்போ இந்த இன்சூரன்ஸ் முடிய போதுன்னு மெயில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் செக் பண்ணும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன கம்பெனியை சூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாலிசி பசார். இப்போ இந்த பாலிசி பசாரில் நம்ம என்ன ஸ்கீம் சூஸ் பண்ணுறோம், அதில் ஆஃபர்ஸ் என்ன, அதில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வருது, எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு, அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ப்போம். இதில் பாலிசி பசார்னு சர்ச் பண்ணுங்க. இந்த கீழே இருக்கிறது தான். வாங்க இதை நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. வாங்க உள்ளே போகலாம். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாலிசி பசாருக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, பாலிசி பசார் வெப்சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. சும்மா இதில் என்னென்ன ஆஃபர் இருக்குன்றதை அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வேலையை பார்க்கலாம். இதில் கார் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ரோல் இருக்குது. வாங்க போகலாம் கார் இன்சூரன்ஸ். ஓகே, உங்கள் கார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் இருக்குது. மாருதி, உண்டாய், டாட்டாலேருந்து வோல்ஸ்வேகன் எல்லாமே இருக்குது. நம்ம கம்பெனி வந்து மாருதி. வாங்க மாருதிக்குள்ளே போய்க்கலாம். என்ன மாடல்னு கேட்குது. இதில் மாருதியில் உள்ள எல்லா மாடலும் இருக்குது. ஒயிட் போர்டு, டீ போர்டுன்னு எல்லாமே இருக்குது. நம்மளோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வேகனார். வாங்க போகலாம். அப்புறம் என்ன ஃபியூவல் டைப்புன்னு கேட்குது, பெட்ரோல் போட்டுப்போம். அப்புறம் என்ன வேரியண்ட்னு கேட்குது, அதாவது விஎக்ஸ்ஐயா, எல்எக்ஸ்ஐயா, அந்தமாரி. நம்மளது டூர் H3. வாங்க அதுக்குள்ளே போகலாம். எந்த இயர் காரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம போன வருஷம் பண்ணோம். வாங்க 2023 போட்டுப்போம். டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அண்ட் போன பாலிசியில் எதா கிளைம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நம்ம பண்ணல, ஸோ நோ போட்டுப்போம். இன்சூரன்ஸ் சார்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம போன இயர் எதுவுமே கிளைம் பண்ணதுனால நமக்கு 20% ஆஃபர். சரி வாங்க என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். 16,000, 18,000, 19,000, 11,000, 13,000, 11,000, இதெல்லாம் காம்ப்ரிஹென்சிவ். தேர்ட் பார்ட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 10,000 ரெண்டு ஆஃபர் இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து டீ போர்டுன்றதுனால நமக்கு வந்து தேர்ட் பார்ட்டி மட்டும் போட யூஸே இல்லை. ஸோ நம்ம நமக்கும் சேர்த்து தான் போடணும். இதில் நான் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 13,888. இப்போ நம்ம இந்த பிளானோட அமௌண்ட் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 13,888 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாய் ஆட் ஆகுது. டோட்டலாக 16,388 ரூபாய். இது வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் ஆஃபர். இதில் ஜீரோ டிப்ரிசியேஷன் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா பம்பர் டு பம்பர். அப்புறம் காரோட வேல்யூ IDV அமௌண்ட்டுன்னு 397,377 ரூபாய் போட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கார் வந்து சரியே பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை உங்கள் காரை யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த அமௌண்ட்டை வந்து உங்கள் காருக்கு மேக்ஸிமம் ப்ரைஸாக கொடுப்பாங்க. அதுதான் இந்த IDV அமௌண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமிங் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ். ஸோ இது நமக்கு இப்போ தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம பாலிசியில் என்னென்ன கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம பாலிசியில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் டேமேஜ் டு தி கார், தெஃப்ட் ஆஃப் தி கார், டேமேஜ் டு தேர்ட் பார்ட்டி, டேமேஜ் டியூ டு நேச்சுரல் கலாமிட்டிஸ், டேமேஜ் டு மேன்மேட் ஹசார்ட், லாஸ் டியூ டு ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன், டேமேஜ் இன் டிரான்சிஸ்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிசியில் கவர் ஆகுது. ஆட் ஆன் கவரேஜ், இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு வந்து நம்மளை வந்து ஆட் ஆன் போட சொல்லியிருக்காங்க. நம்ம பேட்டரி வந்து இப்போ தான் கார் வாங்கியிருக்கோம். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நமக்கு வந்து இது தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம பாலிசியில் என்னென்னலாம் கவர் ஆகலைன்றத நம்ம வந்து இதில் பார்க்கலாம். வாட்ஸ் நாட் கவர்டு,
ஜென்ரல் வியர் அண்ட் டியர், மெக்கானிக்கல் ஃபெயிலியர், டேமேஜ் டு டயர் அண்ட் டியூப்ஸ், கான்சிக்யூவல் டேமேஜ், காஸ்ட் ஆஃப் கன்சியூமபிள்ஸ், நான் ஆக்சிடென்டல் இன்ஜின் டேமேஜ், இந்தமாரி பார்த்தீங்கன்னா இல்லீகல் டிரைவிங் அண்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், டேமேஜ் டு வார் ஆர் இன்வேஷன், இப்படி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம பாலிசியில் வந்து கிளைம் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம இன்சூரன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ பர்சன்ட் அமௌண்ட் பே பண்ணுவாங்கன்றத பார்ப்போம். இதில் ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபிசிக்கல் ஒர்க் லேபர் சார்ஜ், அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கு வந்து எந்த சார்ஜுமே இல்லை. அண்டு நம்மளோட காரோட எந்த பார்ட்ஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ் அண்ட் டியூப்ஸை தவிர மற்ற எல்லாமே 100%. டயர் அண்ட் டியூப் மட்டும் 50% தான் அவங்க பண்ணி கொடுப்பாங்க, மற்ற எல்லாமே கண்ணாடி அந்த கதவு எல்லாமே என்ன டேமேஜ் ஆனாலும் 100%. இதோட கிளைமிங் சார்ஜஸ் மட்டும் 1000 ரூபீஸ், அது மட்டும் பே பண்ணால் போதும். ஓகே, வாங்க நம்ம இதை போட்டுக்கலாம். நம்மளோட டீட்டெயில்ஸ் கேட்குது, ஓகே வாங்க அதை ஃபில் பண்ணிப்போம். அண்டு நாமினியோட டீட்டெயில்ஸ் கேட்குது, அதுவும் போட்டுப்போம். ஓகே, நம்மளோட இதை வந்து ஃபைனலாக ஒரு தடவை நம்ம பார்த்துக்க சொல்லுது பே பண்ணுறதுக்கு முன்னாடி, வாங்க பார்த்துப்போம். எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே வாங்க நம்ம பே பண்ணலாம். லோட் ஆகிட்டுருக்கு. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நான் யூபிஐ சூஸ் பண்ணிக்கிறேன். கூகுள் பேக்குள்ளே போய்ப்போம். இங்கே நம்ம யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணிங்கன்னா நமக்கு வந்து லிங்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே வந்துருச்சு, வாங்க இதில் பே பண்ணுவோம். முடிஞ்சிருச்சு. பே பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு காப்பி அனுப்புறதுக்கு முன்னாடி இந்தமாரி ஒரு வெரிஃபிகேஷன் ஃபார்ம் வரும். இதை பார்த்து பயந்துடாதீங்க, நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயந்துட்டேன், அவ்வளோதான் அமௌண்ட் போயிடுச்சேன்னு. பட் அது கேட்குற சும்மா நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, நம்மளோட செல்ஃபி, இதெல்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அவங்க பாலிசி காப்பியை வந்து அனுப்பிடுவாங்க. எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியாச்சு. பாலிசி இன் ப்ராசஸ். ஓகே கைஸ், அந்த வேலை முடிஞ்சிச்சு, நம்ம கார் இன்சூர் பண்ணியாச்சு. அந்த டவுன்லோட் பாலிசியை மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா சாஃப்ட் காப்பியாக உங்கள் ஃபோனில் வந்துடும். அவ்வளோதான், ப்ராசஸ் ஓவர். ஃபைனலி அவர் கார் இன்சூரன்ஸ் வந்துருச்சு. ஓகே கைஸ், டீ போர்டு காருக்கு வீட்டிலேருந்தே நம்ம எப்படி இன்சூரன்ஸ் போடுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ மெயினாக எதுக்கு போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது இந்த டீ போர்டு கார் இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக, அதாவது 6 மந்த்ஸ் ஆகோ 1 இயர் ஆகோ அப்படின்ச்சு. டீ போர்டுக்கு இப்போ ரீசெண்டாக யாருமே போடல. ஸோ அதான் நான் நம்ம தேடினமே நிறைய பேர் தேடி இருப்பாங்க. சரி, இந்த வீடியோ போட்டு அவங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.